அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறது தான். நம்மளுடைய கூந்தலை எப்பவுமே பராமரிக்கிறது மிகவும் அவசியம். நமக்கு இயற்கையாகவே கிடைக்கிற மூலிகைகளை கொண்டு எப்படி கூந்தல் பராமரிப்பு செய்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதற்கு நம்ம தேவையான மூலிகைகள் வந்து நம்ம வீட்டு பக்கமே நமக்கு மிக அருகிலேயே நமக்கு இருக்கும். நம்ம அதை சரியாக பயன்படுத்துறது இல்லை. அது என்னென்ன பயன்படுத்தி எப்படி செய்யலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். முதல்ல ஒரு அகண்ட பாத்திரத்தில் எடுத்துக்கணும். அதில் வெங்காயம், வெற்றிலை. வெற்றிலையை வந்து நீங்கள் அப்படியே போடலாம், இல்லைன்னா நம்ம பிச்சு கூட வெத்தலை இல்லை எல்லா மூலிகைகளையுமே நம்ம கட் பண்ணி கூட நம்ம போட்டுக்கலாம். நம்ம இப்போ இதில் கட் பண்ணி நான் போடுறேன். சும்மா ரெண்டு வெத்தலை இருந்தால் போதும், நிறையெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா நிறைய மூலிகைகள் நம்ம போட போகிறோம். இப்போ வெற்றிலை போட்டாச்சு. அடுத்து மருதாணி இலைகள், ஒரு கைப்பிடி அளவு மருதாணி இலை. துளசி, ஒரு கையில் நான் கருப்பு துளசி எடுத்திருக்கேன், இன்னொரு கையில் சாதாரண துளசி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த உங்கள் வீட்டுக்கிட்ட எது கிடைக்குதோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக கொய்யா இலைகள். கொய்யா இலைகளும் போடுறது நல்லது, அதையும் பிச்சு போட்டுக்கலாம் நம்ம. அடுத்ததாக செம்பருத்தி இலைகள், பொதுவாகவே செம்பருத்தி கூந்தலுக்கு அதிகம் தேவை, யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு வேப்பிலை எடுத்துக்கிறோம். நொச்சி இலை, தலைவலிக்காக சிறந்த மருந்தை நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். முருங்கை இலை, இது எல்லாமே நம்ம வீட்டுக்கிட்ட கிடைக்கிறது தான், நம்ம சுற்றி இருக்கிறது தான். அடுத்தது கருவேப்பிலை. கருவேப்பிலை நம்ம உணவுலையும் பயன்படுத்துகிறோம். கூந்தல கருமையாக்குறக்கும் அந்த கருவேப்பிலை மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. அடுத்து சிறிய நெல்லிக்காய் வெட்டி வச்சுருக்கேன். இது பெரிய நெல்லிக்காய், ஒரு ரெண்டு மூணு நெல்லிக்காய் எடுத்து அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வெந்தயம், குளிர்ச்சியானது. இது கருஞ்சீரகம், உங்களுக்கு சாதாரண சீரகம் கிடைச்சாலும் போடுங்க, கருஞ்சீரகம் இன்னும் நல்ல எஃபெக்டிவ் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து ரோஜா இதழ்கள், காஞ்ச ரோஜா இதழ்கள் போட்டிருக்கேன். அடுத்து கடுக்காய், கடுக்காய் ஒரு நாலஞ்சு போட்டிருக்கேன். ஆவாரம்பூ காய வச்சது, நிழலில் காய வச்ச ஆவாரம்பூ. கரிசலாங்கண்ணி பொடி போட்டிருக்கேன், உங்களுக்கு இலை கிடைச்சாலும் பச்சையாக இலையை போட்டுக்கலாம். அடுத்து வேம்பாளம் பட்டை, வேம்பாளம் பட்டை சிறிதளவு வெட்டிவேர் போட்டிருக்கேன். வாசம், இப்போ வந்து நம்ம செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், நான் வந்து இப்போது 2.5 லிட்ரு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், இல்லை உங்களுக்கு கடைகளில் கிடைக்கிற தேங்காய் எண்ணெயில் கூட நீங்கள் இதை செய்யலாம். எல்லாமே இயற்கையான மூலிகைகளில் தான் நம்ம இதை செய்கிறோம். மூலிகையும் எண்ணெயும் கலந்த இந்த கலவையை நல்லா ஒரு நாள் ஒரு 24 ஹவர்ஸ்க்கு வந்து நம்ம நல்லா ஊற வச்சிடணும். நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா ஊறணும். உங்களுக்கு எண்ணெயிலேயே இந்த மூலிகைகள் வந்து அப்படியே இறங்கும். இதோடைய எசன்ஸ், மூலிகையோட எசன்ஸ் ஃபுல்லாக இந்த எண்ணெயில் இறங்குற அளவுக்கு ஊற வைக்கணும். இது கூடவே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா விளக்கெண்ணெய் நம்ம சேர்த்துறோம். விளக்கெண்ணெய் எதுக்கு சேர்த்துறோம்னா முடி வளர்ச்சி, இதுக்கு வந்து விளக்கெண்ணெயினுடைய பங்கு ரொம்ப முக்கியம். அதனால் நான் 2 லிட்ரு எண்ணெய்க்கு நான் சும்மா ஒரு 200 மில்லி போடுறேன். கூடவே வாசனைக்காக மனோரஞ்சிதப்பூ, செம்பருத்திப்பூ நடுவில் இருக்கிற அந்த மகரந்தை தப்பிச்சுட்டு போடுங்க. அடுத்து கற்பூரவள்ளி இலைகள், இந்த தலைவலி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது எல்லாமே யூஸ் ஆனது தான். கற்றாழை, கற்றாழையை வந்து இந்த தோலோடு இருக்கிறது நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். தோல் நீக்கி இந்த மாதிரி க்யூப்ஸ் மட்டும் உள்ளே இருக்கிற ஜெல்லை மட்டும் எடுத்து இதில் அப்படியே சேர்த்துக்கலாம். சிலர் அரைச்சும் ஊற்றுவாங்க, இது நம்ம இப்படியே சேர்த்துக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. இது எல்லாமே நான் கடைசியில் நம்ம ஃபில்டர் பண்ணுறது தான். எல்லாத்தையும் இப்படி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறோம். கலந்து மூடி 24 ஹவர்ஸ் விட்டுறோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 24 ஹவர்ஸ் கழித்து சிம்மில், சின்ன அடுப்பில், உங்கள் கேஸில் சின்ன அடுப்பில் சிம்மில் வச்சு ஒரு 1/2 ஹவர் இந்த மாதிரி போக நுர வர வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விட்டு சூடு பண்ணுறோம். அதாவது ஆயில் வந்து இந்த எசன்ஸ் இறங்கி இருக்கிற எசன்ஸோட இதை மேலும் சூடு பண்ணும்போது இதில் இருக்கிற இன்னும் சத்துக்கள் எல்லாமே வந்து எண்ணெயோடு கலந்து நல்ல ஒரு சிறந்த மூலிகை எண்ணெயாக நம்மளுக்கு கிடைக்க போகுது. இவ்வாறு நல்லா காய வச்சு திரும்பவும் ஒரு 24 ஹவர்ஸ் நம்ம ஆற விட்டு
திரும்ப அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்குற விட்டுட்டு அடுத்த 24 hours கழித்து நீங்கள் வந்து இதை ஒரு துணியில் சுத்தமான துணியில் வடிகட்டி எண்ணெயும் கசடையும் பிரித்து எடுத்துக்கலாம். அந்த கசடை நீங்கள் தூக்கி போட வேண்டியதில்லை, குளிக்கிறதுக்கு முன்னாடி தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தலையில் தேய்ச்சிட்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை செடிக்கு உரமாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணி நீங்கள் பாட்டிலில் சேவ் பண்ணி வச்சு பயன்படுத்தி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வாழ்த்துக்கள். எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.